Hi, hello, Vanakkam and welcome back to Rose Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ஒரு சிம்பிளானது பட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ், கருவேப்பிள்ளை குழம்பு. இது எங்க அம்மாவுடைய ரெசிபி, எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆனது. நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் செஞ்சு காட்டலாம்னு நினைச்சிருக்கிறேன். வாங்க, இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்றதை இப்ப பார்க்கலாம். கருவேப்பிள்ளை குழம்புக்கு தேவையான இன்கிரீடியன்ட் இங்க நல்ல ஒரு 2 கை நிறைய கருவேப்பிள்ளை வச்சிருக்கேன், பச்சை கருவேப்பிள்ளை. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், பெருங்காயம் ஒரு சிட்டிகன்னு சொல்லலாம், கடுகு தாளிக்கிறதுக்கு, புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு. புளி ரொம்பவும் தேவை கிடையாது, தக்காளியெல்லாம் நம்ம இதுக்கு போட போறதில்ல. புளி எதுக்கு யூஸ் பண்றோம்னா கருவேப்பிள்ளையில உள்ள கசப்பை எடுக்கிறதுக்கு தான். 4-5 பூண்டு பூண்டு வந்து இதுக்கு மேலெல்லாம் தேவையில்லை, சும்மா ஒரு கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக 4-5 பூண்டு. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், இல்லை சில்லை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 சில்லு அளவுக்கு எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே தேங்காய் வேண்டாம். 1/2 டீஸ்பூன் வரமல்லி, கொரியாண்டர் சீட்ஸ், 8-10 காஞ்ச மிளகாய். ஏன் காஞ்ச மிளகான்னா, நம்ம மிளகாய் பொடி போடுறதில்ல, காஞ்ச மிளகாய் தான் நம்ம வறுத்து அரைச்சி சேர்க்க போகிறோம். ஸோ காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் எடுத்துக்கோங்க. நான் 8-10 போட்டிருக்கேன் எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு. மஞ்சள் 1/2 டீஸ்பூன். இதுதான் நம்மளுக்கு பேசிக்காக தேவையான இன்க்ரீடியன்ஸ். வாங்க இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வறுத்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் 1 கடாய் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஜீரகம், வரதனியா, காஞ்ச மிளகாய். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் போடுங்க. நான் சின்ன மிளகாவா இருக்கிறதுனால கொஞ்சம் நான் அதிகம் போட்டிருக்கேன், எங்க வீட்டுக்கு இவ்வளவு காரமும் தேவை, அதனால நான் போட்டிருக்கேன். பூண்டு, கொஞ்சம் தேங்காய், இதுக்கு மேல நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியா நம்ம கருவேப்பிள்ளை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிள்ளை ரொம்ப வதங்கணும்னு நம்மளுக்கு அவசியம் கிடையாது. இப்போ வதக்கும் போதே இப்போ உங்களுக்கு செம்மையாக ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம 2 கொத்து நம்ம கருவேப்பிள்ளையை போட போகிறோம். கருவேப்பிள்ளை கொஞ்சம் முன்ன பின்ன காஞ்சி இருந்தாலும் பயப்படாதீங்க, குழம்புக்கு தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது 6 நம்ம அரைக்கும் போது, இந்த மெயின் டைம் சைடில் புளியை நல்லா ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. புளியை நல்லா கரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே கருவேப்பிள்ளை வதங்க வேண்டாம். ஸோ இப்போ இதை நம்ம நல்லா ஆற விட்டு நல்ல மிக்சியில் ஒரு நைஸ் பேஸ்டாக அரைச்சி ரெடி பண்ண போகிறோம். சொன்ன மாதிரி புளியை ஊற வச்சு அதையும் கரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சு விட்டு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ வாங்க அடுத்த ஸ்டெப் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க, நான் ஆற வச்சு இப்படி ஒரு நல்ல பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். ஆல்சோ இங்கே பாருங்க, புளியை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் இப்போ தாளித்து கருவேப்பிள்ளை குழம்பு ரெடி பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு நான் நல்ல ஒரு நான்ஸ்டிக் பேன் சட்டி மாதிரி வச்சுருக்கிறேன். ஓரளவுக்கு டீப்பாக இருக்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நான். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது, இல்லையா நீங்கள் உங்களுக்கு நார்மல் எண்ணெய் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணுங்கள். பட் நல்லெண்ணெய் இந்த குழம்புக்கு ரொம்ப 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 நல்லது, ரெக்கமெண்டடும் கூட இதுதான். ஸோ நல்ல நல்ல ஒரு அமௌண்ட்டுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணால் ஒன்றும் தப்பே கிடையாது. அடுத்து காஞ்ச மிளகாய், கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், நல்ல இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டை
ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இதில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதில். ஃப்ளேமை சிம்முக்கு கொண்டு வந்துக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இதை சிம்மில் கொதிக்க விடுங்க. எண்ணெய் கொஞ்சம் இதை நல்லா வெந்து எண்ணெய் கக்கணும். எண்ணெய் கக்கினதுக்கப்புறம் நம்ம புளியை இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே விட்டுட்டேன். இப்போ பாருங்க, எண்ணெய் கக்கிருச்சு, இந்த பேஸ்ட்டு ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதுவும் நல்லா உங்களுக்கு குக் ஆகி வரணும். எண்ணெய் மேலே மிதக்கணும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா விட்டுருங்க. உங்களுக்கு இந்த குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ நதர் ஒரு ஃபியூ மினிட்ஸ் விடுங்க. தெரியும் உங்களுக்கு நல்லா வத்தி ஓரளவுக்கு மேலே எண்ணெய் கக்குனது தெரியும். ஸோ நல்லா எண்ணெய் கக்குனதுக்கப்புறம் தான் நம்ம இதை ஒரு பாட்டில்லையோ எதுலேயோ போட்டு வச்சு யூஸ் பண்ணலாம். லாங் டேர்மாக நம்மளுக்கு வந்து இட்லிக்கோ தோசைக்கோ இல்லை சாதமே நம்மளுக்கு இதை பண்ணி வச்சுட்டு நம்ம எமர்ஜென்சிக்கு நம்ம டக்குன்னு குயிக்காக எடுத்து யூஸ் பண்ணலானாலும் நல்லா குக் பண்ணி எண்ணெய் கக்குற அளவுக்கு விட்டிங்கன்னா தான் நம்ம அதை செய்ய முடியும். ஸோ நல்ல ஒரு 5 minutes விடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா நான் ஒரு 8-9 minutes நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுட்டேன். நல்லா எண்ணெய் கக்கிருச்சு, குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, கருவேப்பிலை குழம்பு. ஸோ முன்ன சொன்ன மாதிரியே இது வந்து நீங்கள் இட்லி தோசை சாதம் எதுலனாலும் நீங்கள் போட்டு சாப்பிடலாம், தொட்டுக்க வச்சுக்கலாம். நீங்கள் நல்லா இதை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கூட ஆக்கி பாட்டிலில் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் எனி டைம் இதை சாதத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். வெரி 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 குட் ஃபார் ஹெல்த். ஸோ சூப்பரான கருவேப்பிலை குழம்பு ரெடி. நீங்களும் அவசியம் இந்த கருவேப்பிலை குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. நான் இதில் சொன்ன மாதிரி இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. உங்கள் தலைமுடிக்கோ இல்லை உடம்புல உள்ள அயனை ரீபூஸ்ட் பண்ணுறதுக்கோ இது ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் அவசியம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.